இப்படி அமைதியா இருந்தா எப்படி மாறி? கேக்குறாங்கல்ல சொல்லு, நீ எழுதி கொடுத்தது உண்மையா? சொல்லு மாறி. சொல்ல முடியாது. உண்மைதான் ஹஸ்பண்ட் சார். என்ன மாதிரி என்னாச்சு சொல்லு. என்கிட்ட சூர்யா கிட்ட கூட சொல்லாம எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? உங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லாம நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். சின்ன விஷயத்த கூட என்கிட்ட கேட்டு முடிவு செய்யற நீ இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட கேட்காம எப்படி மாதிரி முடிவு எடுத்த? நான் என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்ல ஹஸ்பண்ட் சார். இதுக்கு மேலையும் என்ன எதுவும் கேட்காதீங்க. என்ன பேசுற மாதிரி? நீ எடுத்த இந்த முடிவால குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நீ பண்ணிருக்கிற இந்த காரியம் நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லை மாறி. எனக்கெனவோ இதுக்கு பின்னாடி என்னவோ நடந்திருக்கு. ஆபீஸ் நிர்வாகம் கம்பெனி இதையெல்லாம் விட்டுத்தல்ல. தேவியம்மா நம்ம கல்யாண நாள் பரிசா உன் பேருக்கு எழுதி கொடுத்த சொத்தை எதுக்காக அரவிந்த் பேருக்கு எழுதி கொடுத்த சொல்லு மாறி. ஹஸ்பண்ட் சார், நான் இத தேவி அம்மாவுக்காக தான் பண்ணேன். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்க வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். இது மட்டும் இல்ல, நான் இன்னொரு முடிவும் எடுத்திருக்கேன். என்ன முடிவு மாறி? உங்க எல்லாரையும் விட்டு இந்த வீட்டையும் விட்டு நான் போக போறேன். என்னாச்சு மாறி உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் முடிவெடுக்கிற? இதுவும் தேவி அம்மாக்காக தான் ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மா என் வயித்துல வந்து பொறுக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் அது நடக்கும். மாறி, தேவி பேரை சொல்லி இதையும் நீ எங்க கிட்ட மறைக்க பாக்குற? மாறி, நீ இந்த வீட்டோட மருமக. நீ இந்த வீட்டை விட்டு போறத தேவி அக்காவே ஏத்துக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்தோட அடுத்த தேவி நீதான்னு நாங்க எல்லாரும் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கோம். நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா எப்படி மாறி? ஏ மாறி, இப்படி தப்பு தப்பா முடிவெடுத்துட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே, என்னாச்சு மாறி உனக்கு? மாறி, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏ தாரா, என்னோட முடிவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மாமா. இது நானே எடுத்த முடிவுதான். கேட்டீங்களா? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
ஏய், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ தான் ஏதோ பண்ணிருக்க. சூர்யா, பாருப்பா உங்க அப்பாவை எப்படி பேசுறாருன்னு. நீயாவது அவருக்கு எடுத்து சொல்லுப்பா. மாரியோட இந்த முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா சூர்யா. மாமா, அத்தை எதுவும் சொல்லல. நானாதான் முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஹாசினி அக்கா வீட்டுக்காரருக்கு மாத்தி எழுதினேன். ஹஸ்பண்ட் சார், உங்ககிட்ட சொல்லாம உங்ககிட்ட கேட்காம நான் இப்படி ஒரு முடிவெடுத்தது தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உங்க சந்தோஷமும் தேவி அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியமும் முக்கியம். அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். எல்லாத்தையும் எழுதி கொடுத்ததெல்லாம் விடு மாறி. எதுக்காக நீ இப்ப வீட்டை விட்டு போகணும்? அதா மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்றேன், நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. ஆமா மாரி, உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து விட்டதே தேவி அக்காதா. அதனால நீ வீட்டை விட்டு போகவே கூடாது. அது மட்டும் இல்ல, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. நீ இந்த வீட்டை விட்டு போறது நம்ம குடும்பத்துக்கே நல்லது இல்ல மாரி. நீ போக கூடாது. அம்மா மாரி, நீ ஏதோ தப்பா முடிவெடுத்திருக்க மாரி. தயவு செஞ்சு எல்லாம் சொல்றதும் கேல. உன்னோட முடிவை மாத்துக்க மாரி. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ வீட்டை விட்டுலாம் போக கூடாது. இதுக்கு நான் ஒத்துக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் எடுத்த முடிவுல இருந்து மாற போறதில்ல. இந்த குடும்பம் நல்லதுக்காக நான் போய்தான் ஆகணும். அம்மா, மாரிய வீட்டு விட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன மாரி கேப்பா சொல்லுங்கம்மா. எப்படி என்ன சூர்யா, இது நீங்க எல்லாரும் சொல்லி கேட்காத மாதிரி நான் சொன்னா மட்டும் கேட்க போறாளா? இருந்தாலும் எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். உனக்காக நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். மாரி, இப்ப எதுக்காக வீட்டை விட்டு போகணும்னு இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறமா? சூர்யா எவ்வளவு வருத்தப்படுறான்னு பாரு. அவன் இப்படி கலங்கறத பார்த்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு போயிடாத. நான் சொல்றத கேளு மாரி. பில்லித்தனம் எகிருதே. நீ யாருக்காக இல்லனாலும் சூர்யாவுக்காக நீ இங்க இருந்துதான் ஆகணும் மாரி. தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கோமா. யார் என்ன சமாதானப்படுத்தினாலும் நான் என்னோட முடிவுல இருந்து மாறப்போறதில்ல. அப்பா, நான் போய்தான் தீருவேன். சூர்யா, பாத்தியாப்பா, பாத்தியா
அவ ஒரு பிடிவாதக்காரி. இத பாரு மாரி, உன் பிடிவாதத்தை நீ எப்ப விடுறியோ அப்பதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும். போன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், உன் பிடிவாதத்தை நீ மாத்திக்கோ. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் போறேன். மாரி, மாரி ஒரு நிமிஷம். நீ மட்டும் தனியா போகாத மாரி, நானும் கூட வரேன். சூர்யா, பாத்தியா மகளே, அக்கா ஒரே கல்ல ரெண்டு பங்கு அடிச்சிருச்சு. ஹஸ்பண்ட் சார், நீங்க எதுக்காக என் கூட வரீங்க? என்ன மாதிரி இப்படி கேக்குற? நான் உன்னோட லைஃப் பார்ட்னர், லைஃப் லாங் நான் கூடவே இருக்கணும்ல. உன்னை மட்டும் எப்படி தனியா அனுப்ப முடியும்? சூர்யா, என்ன பேசுற நீ? இப்படியாவது மாரிய தடுத்து நிறுத்தாம நீ அவளோட சேர்ந்துட்டு போறேன்னு சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நாங்க எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? மாரி, சூர்யாவோட முடிவுல எந்த தப்புமே இல்ல. ஆனா சூர்யாவோட முடிவை மாத்துறது உன்னோட முடிவுலதாமா இருக்கு. தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க மாரி. சூரிய மாமாக்காக உன்னோட முடிவை நீ மாத்திக்கோ மாரி. மாரி அவ முடிவுல உறுதியா இருக்கா? முடிவை மாத்திக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். சூர்யா, அவதான் புத்தி கிட்டு போய் அவ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு போறேன்னு சொல்றானா? நீயும் அவ கூட போறேன்னு சொல்ற, என்ன சூர்யா இது? அவளுக்கு சொல்லி புரிய வை சூர்யா. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. இல்லம்மா, ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தினா, அதே ஸ்டாண்ட் ராமருக்கும் பொருந்தும். சீதை இருக்கிற இடம் தான் ராமருக்கு எல்லாமே. இத்தனை நாளா மாரி எனக்காக இந்த வீட்டுல இருந்தா, இனிமே மாரிக்காக நான் அவ இடத்துக்கு போறேன். அதுதான் நல்ல கணவனுக்கு அழகு. அனுபவிக்கலாமே. இந்த குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி மாறி உன்னை மட்டும் தனியா அனுப்பி வச்சுட்டு இங்க இருக்க முடியும்? உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற வழியை விட உன் கூடவே இருந்து கஷ்டப்படுறதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாறி. நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான் எடுப்ப. இப்ப எடுத்திருக்கிற முடிவு கூட ஏதோ ஒரு வகையில நல்லதா தான் இருக்கும். நான் அந்த முடிவுக்கு சப்போர்ட் பண்றேன். வா போலாம்.
வா மாறி போலாம். அப்பாடா தொலைஞ்சதுங்க. ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு மாறி? தேவி அம்மா போட்டோவை நம்ம கூட எடுத்துட்டு போலாமா? சரி எடுத்துட்டு போலாம். எடுத்துட்டு வரேன். தேவியம்மா, உங்க பேச்ச கேட்காம உங்க வார்த்தைய மீறி நான் நடந்துகிட்டது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் சூழ்நிலை கைதி ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என் கூட இருந்து என்ன வழி நடத்துங்க. அம்மா ஏதோ சொல்ல வராங்க. மாரியம்மா போட்டோ எடுத்துக்க சொல்றாங்க போல இருக்கு. Thank you.
என்ன மாறி? தேவி அம்மா வேண்டாமா? மாரியம்மாவியா எடுத்துட்டு போக போற? நான் இப்ப வீட்டை விட்டு போறது நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். தேவி அம்மா தான் என் கைய புடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வளோ ஈஸியா என்ன வெளியே அனுப்ப முடியாது. இப்போ வீட்டை விட்டு போறேன்னா என்னிக்கா இருந்தாலும் திரும்ப இதே வீட்டுக்கு வருவேன். தோத்து போய் குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை மாதிரி இருக்கு நீ இப்ப சொல்றது. என்ன பாக்குறீங்க? வெற்றி தோல்விக்கு அர்த்தம் தெரியாத உங்களை பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன உளர? நான் உளரல, உண்மையத்தான் சொல்றேன். யார் தோத்து போனது? நானா இல்ல நீங்களா? நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது தனியா தான் வந்தேன். ஹஸ்பண்ட் சார் கூட உங்க பக்கம்தான் இருந்தாரு. ஆனா இப்போ வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் தனியா போகல. உங்க கூட இருந்த ஹஸ்பண்ட் சார் இப்போ என் பக்கம் என் கூட இருக்காரு. நான் வீட்டை விட்டு போறதால என்ன வேணாலும் பண்ணலான்னு தப்பு கணக்கெல்லாம் போட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீங்க பண்ண தப்பெல்லாம் வெளிச்சம் போட்டு நான் காட்டுவேன்.